மேற்பிற்குரிய மறைந்த பன்முக ஆற்றலாளர் ஐயா ராஜேந்திர சோழன் அவருடைய படத்திறப்பு விழா, நூல் வெளியீட்டு விழா, நினைவேந்தல் விழா, இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா மணியரசன் அவர்களே, திறந்து வைத்து நினைவேந்தல் உரை ஆற்ற இருக்கின்ற அண்ணன் திருமாவளவன் அவர்களே, நூலை வெளியிட்டு சென்றிருக்கின்ற நீதியரசர் ஐயா அரி பரந்தராமன் அவர்களே, பெற்றுக்கொண்டு நினைவேந்தல் ஆற்றி சென்றிருக்கின்ற இயக்குனர் தங்கர்பச்சான் அவர்களே, தமிழ் சமூகத்தின் மிகச்சிறந்த ஆளுமைகளாக பங்கேற்றிருக்கின்ற அருமை சகோதரர் மல்லை சத்யா அவர்களே, பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களே, எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, தோழர் தியாகு அவர்களே, எழுத்தாளர் சீனு தமிழ்மணி அவர்களே, அருமை சகோதரர் காஞ்சி அமுதன் அவர்களே, டாக்டர் விமலாமூர்த்தி அவர்களே, எழுத்தாளர் பாவா செல்லதுரை அவர்களே, மாயவன் அவர்களே, தோழர் மற்றும் எழுத்தாளர்கள் ராமூர்த்தி அவர்களே, மயிலம் தமிழரசன் அவர்களே, தோழர் தமிழினி வசந்தகுமார் அவர்களே, முத்துவேல் ராமூர்த்தி அவர்களே, தோழர் வழக்கறிஞர் திருமலை தமிழரசன் அவர்களே, தோழர் பிரபாவதி அவர்களே, பாவலர் பூங்குன்றன் அவர்களே, வழக்கறிஞர் கிருஷ்ணன் அவர்களே, இங்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் அங்கேற்கனி அவர்களே, அவருடைய அன்பு மகள் பாரதி மணிவண்ணன் அவர்களே, அவருடைய அன்பு மகன் நீதியரசர் ஐயா பார்த்திபன் அவர்களே, அவருடைய உற்றார் உறவினர்களே, அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஐயா ராஜேந்திர சோழன் அவர்கள் தமிழ்நாட்டின் தலைநகரில் பல்வேறு தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராட்ட இயக்கங்களோடு அமைப்புகளோடு ஒரு தமிழ் இனத்தின் போராளியாய் பங்கெடுத்து கொண்டவர். நான் இங்கே இருக்கின்ற நான் திருமாவளவன், தோழர் தியாகு, ஐயா மணியரசன் போன்ற தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைகளை எல்லாரையும் ஒருங்கிணைத்து தமிழர் வாழ்வுரிமை என்கிற கூட்டமைப்பை ஒன்றை உருவாக்கி தொடர்ந்து ஒரு 12 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் எண்ணற்ற போராட்டங்களை ஒருங்கிணைத்து அதை நடத்துகின்ற போது பல்வேறு தளங்களிலும் களங்களிலும் ஐயா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற புலவர் ரத்தினசாமி ஐயா போன்ற எண்ணற்ற ஆளுமைகளோடு ஏதோ ஒரு இடத்தில் வந்து எங்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக, இந்த போராட்டத்தின் பங்கேற்பாளராக இருந்தவர். நான் அவரோடு அதிகம் பழகுகின்ற பேசுகின்ற வாய்ப்பில்லை. அவருடைய நினைவை இங்கு பகிர்ந்து கொள்கின்ற போது அவருடைய சக எழுத்தாளர் பெருமக்கள், அவர் 70களிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கங்களிலே இருந்து பணியாற்றி அதற்கு பிறிதொரு தனியாக ஒரு இயக்கம் தொடங்கி அதற்கு பிறகு அதிலிருந்தும் தனியாக பிரிந்து தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்டு அதற்கான தன் வாழ்நாளில் பயணித்த ஒரு மிகச்சிறந்த தமிழ் சமூகத்தின் ஆளுமையாக குறிப்பிட்டார்கள். நான் 70களில் பிறந்தவன். ஆக நான் பிறப்பதற்கு முன்பே தமிழ் சமூகத்தின் பல்வேறு முற்போக்கு எண்ணங்களோடு சாதி மறுப்பு திருமணத்தை செய்து கொண்டு இந்த களத்தில் தமிழ் நின்ற ஒரு பெருமகனாக அவரை நான் பார்க்கிறேன். நான் கூட சில இடங்களிலே பார்ப்பேன், ஐயா மறைந்த கீதாப்பா, இங்கே வந்திருக்கிற புலவர், நம்முடைய ஐயா ராஜேந்திரன், நம்ம சோழ நம்பையார், இன்னும் பல்வேறு தமிழ் அறிஞர் பெருமக்கள் எந்த இயக்கங்கள் கூட்டம் நடத்தினாலும், ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும், போராட்டங்கள் நடத்தினாலும், உண்ணாவிரதங்கள் நடத்தினாலும், இவர்கள் எல்லாம் தளராமல் ஏற்றுக்கொண்ட கொள்கையின்பால், லட்சியத்தின்பால் எங்களை போன்ற இளைய தலைமுறை முன்னெடுக்கின்ற நிகழ்வுகளில் ஏதாவது ஒரு இடங்களிலே நின்று எங்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக, அரவணைக்கக்கூடியவர்களாக, தட்டி குடிப்பவர்களாக, எங்களை போன்றவர்கள் வளர வேண்டும் என்று வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக எங்களை உற்சாகமூட்டுவார்கள். அப்படி பெருமைக்குரிய ஐயா அவர்கள் நம்மை விட்டு மறைந்தார் என்கிற செய்தியை புலவர் அவர்கள் என் காதுக்கு கொண்டு வந்தவுடனேயே நான் நீதியரசர் குடியிருப்பில் ஐயா அவர்களுக்கு சென்று வீர வணக்கம் செலுத்தி அதுக்கு பிறகுதான் அவரை விசாரித்தேன். அப்போதுதான் அவர் நம்முடைய ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தில் பிறந்து சென்னைக்கு வந்து
இவ்வளவு நன்மக்களை சம்பாதித்திருக்கிற ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக, ஒரு கவிஞனாக, ஒரு கட்சியின் வழிநடத்துகின்ற தலைமை பண்பு கூறிய தலைவராக, எல்லா பரிமாணங்களையும் பெற்ற ஒருவராக வாழ்ந்திருக்கிறார் என்று நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு கூட பல நேரங்களில், பல காலகட்டங்களில் நான் சிந்தித்தது உண்டு, எண்ணியது உண்டு. தமிழ்நாட்டின் பல்வேறு எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், இலக்கியவாதிகள், திரைப்பட படைப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லாமே மதுரையை மையமாக வைத்து, அல்லது தென் மாவட்டங்களை மையமாக வைத்து, அல்லது கொங்கு மண்டலத்தை மையமாக வைத்து இந்த வட்டார மொழிகளில் உரையாடுவதும் பேசுவதும் காட்சிகள் அமைப்புகள் அமைவதுமாக இருக்கிறதே. நம்முடைய வடதமிழ் நாட்டில், குறிப்பாக தென்னார்காடு, வடஆர்காடு, அரியலூர், பெரம்பலூர் இந்த பகுதி, மிக மிக பின்தங்கிய இந்த பகுதி மக்களுடைய வழக்காடு மொழிகளை, வட்டார மொழிகளை, இங்கு இருக்கக்கின்ற இயல்பான எமது தாய்மார்கள், எமது உறவுகள் பேசுகின்ற இந்த தமிழை யாரும் திரைத்துறையிலோ அல்லது தொலைக்காட்சி தொடர்களிலோ அல்லது மிகச்சிறந்த இலக்கியங்களிலோ படைப்புகளிலோ கொண்டு சேர்க்கவில்லையே என்கிற ஆதங்கள் என்னுள் இருக்கும். கடலூர் மாவட்டத்தில் எண்ணற்ற அரசியல் தலைவர்கள் இருக்கிறோம். அண்ணன் திருமா கூட எங்கள் கடலூர் மாவட்டத்தின் எல்லையோர கிராமம். இன்றைக்கு காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் தலைவராக இருந்த அழகிரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் அண்ணன் பாலகிருஷ்ணன், கடலூர் இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா, பெருந்தலைவர் ராமசாமி பதையாச்சியார், கோவிந்தசாமி கச்சராயர், திருக்குறள் முனுசாமி, எண்ணற்ற அரசியல் ஆளுமைகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நான் சொன்ன இந்த இலக்கியத்துறையில், எழுத்துத்துறையில், படைப்புத்துறையில் எங்களுக்கு பெருசாக ஒரு புகழ்க்குரியவராக எங்கள் வட்டார மொழியை, எங்கள் முந்திரி கோட்டையும் எங்கள் ஆட்டையும் மாட்டையும் காட்டின உரையாள் தங்கர் பிச்சான், அவர் கண்மணி குணசேகரன், எங்கள் அண்ணன் அறிவுமதி, பாவலர் அண்ணன் அறிவுமதி, இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள், இயக்குனர் எழுத்த இமயம், எங்கள் ஐயா பழமலை, இப்படி அப்படியே ரொம்ப குறுகி சொல்லலாம். அந்த வடதமிழ் நாட்டுக்குள்ள, அதுவும் குறிப்பாக அந்த ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்திற்குள்ள, இதை தாண்டி மிகப்பெரிய ஆளுமைகளாக இன்றைக்கு எல்லா துறைகளிலும் எனக்கெல்லாம் வந்து ஒரு ஆதங்க இருக்கு. இயல்பாகவே நம்ம இங்கே எல்லாரும் நம்ம தமிழர்கள் பேசுகிறோம், பார்க்குறோம், கடக்கிறோம், ஒரு வணக்கம் சொல்கிறோம், கலந்துடுறோம். ஆனால் நான் உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு தமிழ் சமூகத்தின் சார்பாக அழைக்கப்பட்டு பயணிக்கின்ற போது, அங்கே எங்கேயாச்சும் ஒரு ஆள், நான் திண்டிவனம், நான் உளுந்தூர்பேட்டை, நான் திருவண்ணாமலை, நான் வேலூர், நான் காஞ்சிபுரம், நான் ஆரணி, இப்படிலாம் வந்து சொல்லும்போது, அதுவும் குறிப்பாக தென்னாப்பிரிக்க நாடுகளில், மயிலாடுதுறை, நம்ம வடஆர்காடு இந்த பகுதிகளில் சேர்ந்து அங்கே இந்த சாதி பெயரோடையே இருக்கிறாங்க. பேர் இல்லாதவங்க சாதி, அந்தந்த சாதி பெயரோடையே அங்கே இருக்கிறாங்க. அவர்கள்லாம் வந்து அந்த தமிழர்கள் என்கிற அந்த உணர்வோடு, அந்த பாசத்தோடு வந்து நம்மிடம் உருவாடுகின்ற போது, கை கொடுக்கின்ற போது, வாஞ்சியோடு நம்மை அழைத்து சென்று அவர்கள் இல்லத்திலே தங்க வைத்து அவர்கள் விருந்தோம்பல் செய்கின்ற போது, நம்மை அறியாமல் நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும். அதுபோன்றுதான் நான் அந்த நீதியரசர் குடியிருப்புக்கு சென்றவுடனே, நான் உண்மையிலே சாதி மதம் ஒரு கட்சி எந்த பின்புலாமல் ஒரு தமிழறிஞர், தமிழர் வாழ்வு உரிமை கூட்டமைப்பு முன்னெடுக்கிற எல்லா போராட்டங்களிலும் வாய்ப்புள்ள இடங்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிஞர் பெருமகனாகத்தான் நான் அவரை பார்த்தேன். அங்கே போனவொடனே நம்ம விழுப்புரம் மாவட்டத்துக்காரர் ஒருத்தர் நீதிபதியாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி. அதுக்கு பிறகு அங்கே மல்லை சத்யா புலவர் என்ன ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க, அப்படி விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக, சிந்தனையாளராக, சமூக சீர்திருத்தவாதியாக, மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடியவராக நம்முடைய செம்மண் பூமியில் பிறந்து ஒருவர் உருவாகி இருந்திருக்கிறாரு என்கிற ஒரு மனநிறைவு, மகிழ்ச்சி. ஆனால் என்ன செய்யறது, அவரை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் போய் பார்த்து பேசலாம், உறவாடலாம் அப்படிங்கிற அந்த தருணங்களில் தவறிடுறாங்க. குறிப்பாக இறைக்குறைவனார், பாவலர் ஐயா, சாதன இளைஞரின் நிறைய தமிழறிஞர், நான் ரொம்ப என்னுடைய அரசியல் வாழ்வு என்பது 6 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன். ஒரு 40 ஆண்டுகள், 43 ஆண்டுகாலம் அரசியல் வாழ்வு, சின்ன மாணவர் பருவத்திலிருந்து அரசியலுக்கு வந்தேன். சென்னையிலேயே நான் 89 வருகை தந்தையிலிருந்து முற்போக்கு இயக்கங்களோடும் தமிழறிஞர்களோடும் பாவலரேறு பெருஞ்சத்தினர் குடும்பத்தாரோடும் தோழர் பொய்களின் கயல் திருமலை போன்றவர்களோடும் அந்த பழக்கம் ஏற்பட்டு அந்த முற்போக்கு கூட்டங்களிலே பங்கேற்கிற அப்படி ஒருவனாக என்னை நான் மாற்றிக்கொண்ட காரணத்தினால், அப்படி இப்படிப்பட்ட ஆளுமைகளை எல்லாம் குறித்து எம் காதுக்கு வருகின்ற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதை கூட பாவ செல்வதை முதல் முறை அப்போ தான் பார்க்குறேன். ஆனால் அவரை குறித்து இந்த விஜய் தொலைக்காட்சியில்
சில செய்திகள்லாம் வந்தபோது எனக்கு அவர் ஏதோ கொஞ்சம் அவமான அவருடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் என் தமிழ் சமூகத்தின் ஒரு அவர் எந்த சாதி எந்த சமூகம் எந்த கட்சி ஆதரவாளர் அவர் வளதா இடதா அதெல்லாம் எதுவே தெரியாது. ஒரு தமிழன், ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, ஒரு எழுத்தாளன், அவனை இந்த கூத்தாடி கும்பல் அசிங்கப்படுத்தி விட்டதா என்று விஜய் டிவி அடித்து நொறுக்குவேன் என்று அறிவித்தேன். அது அதற்காகத்தான் அறிவித்தேன். ஆனால் இன்னைக்குதான் அவரை பார்க்குறேன். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி நான் அறிவித்தேன். அங்கே நடந்த அந்த கூத்துக்களின் மீது ஏற்பட்ட எனக்கு கோபம், அதுவும் குறிப்பாக இவருக்கு ஏற்பட்ட அந்த சுயமரியாதை சார்ந்த எனது நண்பர்கள் இவரை நடத்தி அந்த விதம் எனக்கு தாங்க முடியல. அந்த விஜய் டிவியினுடைய அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மீதே எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அது வேற எதுக்காகண்ண? அப்புறம் அதை சொன்ன உடனே உன்னா வேல்முருகன் டோல்கட் அடிக்கிறன்றாரு, பிக் பாஸ் அடிக்கிறன்றாரு, இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவார். உன்னு இங்கே தங்கர் பேச்சா அவருடைய மொழியில் பேசிட்டு போனார். எனக்கு இந்த அவங்க சொன்ன மாதிரி அவருடைய எழுத்தாளர்கள், கவிஞர் பெருமக்கள், இலக்கியவாதிகள், அவருடைய அன்பு மகள் சொன்னாங்க, ஒரு இலக்கியவாதி, ஒரு படப்பாளி, ஒரு சமூகத்தின் மாற்றத்திற்கான ஒரு அரசியல் விரும்பக்கூடியவன், ஒரு சிந்தனையாளன் கண்டிப்பாக இந்த சமூகத்தில் நடக்கிற அநியாயங்களை அக்கிரமங்களை தன் எழுத்து மூலமாக வெளிக்கொண்டு வருவான். சாவித்திரி கண்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டு நான் கூட்டில் இருக்கிற திமுக இதெல்லாம் ஏற்க முடியாது. கண்டிச்சு கண்டிப்பாக கடுமையாக கண்டிச்சு பத்திரிகையாளர் சந்தித்து நான் பேசினேன். கார்டூனிஸ்ட் பாலா கைது செய்யப்பட்டு போதும். என்னை பொறுத்தவரையில் கூட்டணி, கட்சி, தேர்தல், உடன்படிக்கை, அது எல்லாம் அதற்கு அப்புறம்தான். என் தமிழ் சமூகத்திற்கு பாதிப்பு, ஒரு சமூக மாற்றத்திற்கான எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், அரசியலாளர்கள், தனிநபர்கள் எவராக இருந்தாலும் பாதிக்கப்படுகின்ற போது இந்த செய்யறனுடைய ஆறு பேர் விடுதலை குண்டாசுக்கு அப்படி தான். உடனே வீட்டில் உட்காந்து அடுத்த நிமிஷம் செய்தி வந்த உடனே ஒரு வீடியோ ஒன்று தயாரித்து நேரம் முதலமைச்சருடைய பர்சனல் இன்னைக்கு அனுப்பி வச்சுட்டு அவருடைய செயலாளரை கூப்பிட்டு சொன்னேன், நாம் உடனடியாக 24 மணி நேரத்திற்குள் அந்த விவசாயிகள் மீது குன்று தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவு நாம் சந்திக்க நேரிடும், முதலமைச்சருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நேற்று கூட இங்கே அமுதன் காஞ்சிபுரம் கூட ஒரு வார்த்தையை விட்டு அதிகமாக பேசினார். காரணம், நேற்று அவருடைய ஒருங்கிணைப்பிலே காஞ்சிபுரத்திலே காலை பாலாற்றை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டம் விவசாய பெருங்குடி மக்கள் அங்கு எங்கள் வழிகளை கொட்டி தீர்த்தோம். மாலை அண்ணன் திருமாவும் நானும் அண்ணன் குளத்தூர் மணியும் கலந்து கொள்கின்ற காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய ஒரு நிகழ்வு, பாசிசத்தை வீழ்த்துவோம் ஜனநாயகத்தை காப்போம் என்கிற தலைப்பில் பல்லாயிரக்கணக்கான மக்களோடு ஒரு கூட்டம். அப்போ வாய்ப்பு கிடைக்கின்ற போது ஒரு சமூக மாற்றத்தை விரும்பக்கூடும், சமூக சீர்திருத்தத்தை விரும்பக்கூடியவன் இந்த ஆதிக்க பாசிச இந்த நடவடிக்கைகள், அதிகார அத்துமீறல்கள், வரம்புகள் மீறப்படுகின்ற போது அதிகார வர்க்கம் தன் ஆளுமையை ஏழை எளிய பாட்டாளி, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட சிறுபான்மை மக்களிடம் காட்டுகின்ற போது எம்மை அறியாமலே நமக்கு அந்த வேகம் வருது, ஆத்திரம் வருது, கோபம் வருகிறது. எனக்கு இன்றைக்கு 54 வயதில் ஏற்படுகின்ற இந்த கோபம் நான் பிறப்பதற்கு முன்பே 70களிலே ஐயா ராஜேந்திரன் அவர்களுக்கு வந்திருக்கிறது என்பது சொன்ன போது, ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு வந்திருக்கிறது என்பதை அவருடைய நண்பர்களும் உறவுகளும் பதிவு செய்கின்ற போது உண்மையிலேயே இப்படி மிகச்சிறந்த இப்படிப்பட்ட ஆளுமைகளை எல்லாம் இந்த மண்ணில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தனிநபராக போராடி கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இந்த ஆளுமை, அதில் குறிப்பாக பாவலரையர் ஐயா பிரஞ்சத்தினார் அவருடைய குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்? ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், இந்த இரட்டை அண்ணன் ஒரு கட்சி, தம்பி ஒரு கட்சி, சித்தப்பாமா ஒரு கட்சி, பெரியப்பாமா ஒரு கட்சி, இவர் ஒரு இயக்கம், அவர் ஒரு இயக்கம், இவர் ஒரு இயக்கம், எதுவும் கிடையாது. ஒரு குடும்பமே, அதில் குறிப்பாக வேல்மணி மாரி மருமகன் மருமகள்கள் எல்லாரும் அந்த தனித்தமிழ் இயக்கத்தோடு ஒன்றி அப்படியே ஐக்கியம் ஆயிடுறாங்க. அதெல்லாம் சில குடும்பத்துக்கு தான் சாரும். அதேமாரி ஐயா பார்த்திபன் நீதியரசராக இருந்தாலும், அவருடைய தங்கை எங்கள் சிதம்பரம் பகுதியில் வாழ்ந்தாலும் கூட, இந்த பொதுவாக தன் தந்தை ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தை, கருத்தை, அவர் வாழ்ந்த வாழ்விலை முழுவதுமாக அதற்கு இணங்கமாக தன்னுடைய குடும்ப உறவுகளும் இணைத்து கொண்டு வாழ்வது என்பது அரிதும் அரிதானது. அதேமாரி ஐயா மணியரசர், அவருக்கு கிடைச்ச அவங்களுடைய துணைவியா, நாங்கள் போய் கை போராட்டம் பண்ணி ஜெயிலில் எங்கேயா மண்டபத்தில் அடிச்சு வச்சாங்கன்னா அவங்க மட்டும் வந்து உட்காந்துக்கிட்டு புத்தகத்தை போட்டுக்கிட்டு அவங்க பணிகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிற எண்ணற்ற மிகச்சிறந்த ஆளுமைகள். அதுமாதிரி தோழர் தியாகு, அவருடைய மகள், மருமகன், குடும்பம், அவங்க எல்லாமே எப்படின்னே தெரில, அப்படியே தமிழ் தேசத்திற்காக, இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக குடும்பம் குடும்பமாக அர்ப்பணிக்கின்ற இது போன்ற நம்முடைய ராஜேந்திர சோழனை போன்ற மிகச்சிறந்த ஆளுமைகளை போற்றி வணங்கி கௌரவித்து அவர்களை பாராட்டி அவர்கள் இந்த சமூகத்துக்கு செய்த இந்த நற்பணிகளை அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த தமிழ் சமூகத்திற்கு இருக்கிறது. அவருடைய எழுத்துக்களை, அவருடைய புத்தகங்களை, சிறுகதைகளை நான் படிப்பதற்கான வாய்ப்பற்றவனாக இருக்கிறேன், படித்ததில்லை. ஆனால் இது போன்ற நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு, உண்மையிலே நான் வந்து கடுமையான முதுகுவலி, 6 மணிக்கு ராயபுரத்தில் ஒரு நிச்சயதார்த்தம், அதனால் ஏற்கனவே காஞ்சி அம்மன் கிட்ட நேற்றுக்கே கூட்டத்தில் சொல்லி அனுமதி வாங்கியிருந்தேன்.
நீங்கள் நீதி அரசர்கிட்ட சொல்லிவிடுங்க, நான் முதலாளாக வந்து நினைவேந்தல் உரையில் ஒரு 5 நிமிடம் பேசிட்டு அதிக நேரம் என்னால் உட்கார முடியல, மிகப்பெரிய அவதிப்பட்டு இருக்கிறேன், நான் போயிடுறேன் அப்படின்னு. ஆனால் இங்கே மிகச்சிறந்த தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு எழுத்தாளர் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவரான தமிழ்ச்சொல்லேருந்து பாவா செல்லேதர்லேருந்து கோணங்கிலிருந்து பேராசிரியர் ஐயா அரசிலிருந்து எல்லாம் நான் பார்க்குற முகங்கள் அதெல்லாம் இவங்களோ பேசும்போதெல்லாம் இப்படி எழுந்து போகிறதுன்னு இன்னும் ரெண்டு பேர் பேசட்டும் அப்படின்னு உட்காந்துருந்தேன். இப்போது கூட அந்த திருமாவளவங்களாம் நீங்கள் போக அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அவருடைய பாணியிலேயே. அதனால் இப்போ போகலாமா வானாமான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த வகையில் அண்ணன் திருமா போன்றவர்கள் எல்லாம் வரையிருந்து ஐயாவுடைய படத்தை திறந்து வச்சு இதுபோன்று சாதியற்ற ஒரு சமூகத்திற்கும் மதத்தின் பெயரால் பாசிசத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற கூறுபடுகிற சக்திகளுக்கு நேரெதிராக களத்தில் நின்று களமாடிய இது போன்ற அறிஞர் பெருமக்களை போற்றி பாதுகாக்கணும். எங்கள் டாக்டர் யமுனாமூர்த்திலாம் வந்து 5 மணிக்கே வந்துட்டாங்க, வந்து சரியான நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறாங்க. அவங்களாம் எங்களுக்கு அரசியல் பயிற்சி எடுத்தவர்கள். காஞ்சி அமுதன் அப்படி தான் ஒரு தனிநபராக எனக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலே காஞ்சிபுரத்துக்கும் எனக்குமான நட்பு. ஆக அந்த வகையில் ஒரு ஐயா அவர்களுக்கு அவர் தன் மகள் மகன் அவருடைய மருமகள் ஒரு குடும்பமே அவங்க பேச்சு அவங்களுடைய நடை அவங்களுடைய வருகின்ற நண்பர்களோட உபசரிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு மாப்பிள்ளை ஒரு பக்கம் போவார், பெரிய அக்கா ஒரு பக்கம் போகும், மருமகள் ஒரு பக்கம் போ, ஆமாம் இந்த அளவுக்கு வேற வேலையில் பெரிய எழுதி கீச்சாரு அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லை, இப்படிப்பட்ட குடும்பங்கள் தான், இப்படிப்பட்ட குடும்பங்கள் அவருக்கு பார் அவருக்கு அவருடைய எழுத்தை தன்னுடைய கையெழுத்தை புரிந்து கொண்டு எழுதுகின்ற ஒரு தாயுமானவர் அவருக்கு கிடைத்திருக்கிறார் பாருங்க. அவர் அவங்க வந்து ஒரு நெகிழ்ச்சியாக பதிவு பண்ணாங்க. இது போன்ற மிகச்சிறந்த ஆளுமைகளுடைய இந்த எழுத்தும் அவருடைய பேச்சும் அவருடைய செயல்பாடும் இந்த தமிழ் சமூகம் என்றைக்கும் நாளைய எங்களை போன்றவர்களால் கடத்தி செல்லப்படுகின்ற நாளைய இளைய தலைமுறை எங்க கூட தங்கர் பேச்சை வருத்தத்தோடு சொன்னார். எனக்கும் நிறைய வருத்தம் இருக்குதான், எனக்கும் நாங்க கூட ஏன்னா இவர் அரசியல் கட்சி தனியாக தொடங்கி இருக்கிறாரு, ஒரு அமைப்பு தொடங்கி நடத்திருக்கிறாரு, எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்னு இப்ப நான் உணர்றேன். இப்ப அண்ணன் திருமாவளவன் அப்படியே உட்காந்து பேசிட்டு இருந்தேன், என்னென்ன இவ்வளவு பெரிய மக்கள் திரளை கொண்ட அது சொன்ன அரசியல் ஆகிடும், உன்னை பத்திரிக்கை தலைப்பு செய்தாயிடுவாங்க, உங்களை ரெண்டோடு முடிச்சிட்டாங்க, உனக்கு அது கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் என்னென்ன செய்யறது அப்படின்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அரசியலிலே அவ்வளவு சீக்கிரமாக இது போன்ற தனித்த அடையாளத்துடன் கொள்கை பிடிப்போடு சித்தாந்தத்தோடு கருத்தியலோடு நிற்பவர்களை கைதூக்கி விடுவதற்கு நாங்கள் அப்படி இப்போதான் பிறந்து எழுந்து நடைபெறுவதற்கு முயற்சிக்கிறோம். இந்த நேரத்தில் இங்கே நம்முடைய ராஜேந்திர சோழனை போன்ற இங்கே எண்ணற்ற ஆளுமைகள் நாங்கள் வந்து எங்களுக்கு பெருமையாக எங்கள் ஐயா புலவர் கலியை பெருமாள் வாழ்ந்த மண், தோழர் தமிழரசன் வாழ்ந்த மண் அப்படின்னு சொல்லுவோம். அதை தாண்டி தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய கதாநாயகன், இன்றைக்கி பாருங்கள் ஒரு கதாநாயகன், நேற்றுக்கு தான் கட்சி ஆரம்பிக்கிறேன் உறுப்பினர் படிவுன்னு ஏதோ அறிவித்தாராம், அதுக்கு பேர் என்னமோ சொல்கிறாங்க கோகுலு கீகுலு ஏதோ ஆன்லைன்னு உறுப்பினர். நாங்கள் கேட்டால் அப்படியே கோகுலு எப்படி என்ன சொல்கிறாங்க, பிளாக் ஆகி போச்சு, ஆ ஸ்கோஷ் ஆகி ஏதோ சொல்கிறாங்க ஐயா ஆங்கிலம் நமக்கு அவ்வளோ புலமை கிடையாது. அப்படியே எவ்வளவு பேர் காலையில் பார்த்தா ஒரு பத்திரிகை விஜய் தொடங்கி அடுத்த சில நிமிடங்களில் 20 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தார்கள். அப்ப இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் பிரத்யோக செய்தி வெளியிட்டிருக்கிறது ஒரு பெரிய ஊடகம், 50 லட்சம் பேர். ஏண்டா ஒரு 40 ஆண்டு காலம் இந்த வாழ்வை பொது வாழ்வாய்க்கு அர்ப்பணித்து விட்டு உட்காந்துருக்கிற ஐயா மணியரசன், எங்க அண்ணன் திருமாவளவன், அண்ணன் தியாகு தூக்கு கயிறை ஏறி முத்தமிட்டு இந்த தமிழ் சமூகத்திற்காக ஒரு சோழன பைய மாட்டிக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டில வச்சுக்கிட்டு டீயும் பிஸ்கட்டையும் பொறையும் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் சாப்பிட்டுட்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காக முழைக்கின்ற எண்ணத்தின் தியாகிகளை இந்த தமிழ் சமூகத்தின் இளைய கூட்டம் தூக்கி எறிந்து விட்டு கூத்தாடுகளை தூக்கி வைத்து கொண்டாடுகிற இந்த நிலை உடைப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும். அதற்கு மீண்டும் எங்கள் தமிழரசனங்கள் தோன்ற வேண்டும், மீண்டும் எங்கள் ஐயா புலவர் கலியுருமாவர்கள் இந்த மண்ணில் உருவாக வேண்டும். இன்னைக்கு நான் பேசிட்டு இப்படி கும்பலில் போனேன்னா விஜய் ரசிக்கிட்டு 100 பேர் நம்மளை கல்லால் அடித்தா கூட கேட்க ஆள் இருக்காது. அவனுக்கு யாரு இங்கே யாரு தியாகு, யாரு வி அரசு, யாரு பாவா, இவருடைய சிந்தனையுடைய எழுத்து இவருடைய சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு இது எதை குறித்தும் அவனுக்கு தெரியாது. நீ எப்படி என் தலைவனை பேச முடியும், உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு என்றவன். அப்படியேப்பட்ட வெறிப்பட்ட கூட்டத்தையே ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்த போது பாபா பெட்டிகள் எல்லாம் என்னுடைய முந்திரி காட்டில் தான் இருந்தன. அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரையும் எதிர்த்துதான் அரசியல் களத்தில் 43 ஆண்டு காலம் நிற்கிறேன். ஆனால் என்ன செய்யறது, எங்களை கொண்டு போய் கைதூக்கி விட்டுவதற்கு முக்கியமான இடங்களில் சுட்டி காட்டுவதற்கு இது போன்ற இளைய தலைமுறைகள் வளர்ந்து வருகிறார்கள். திருமாவளவன் அண்ணனுக்கு அவருக்கு தனியே ஒரு அவரே கையேடு, கலைஞர் மாதிரி அவருடைய அரசியல் வாழ்வை படிச்சீங்கன்னா தெரியும், அவரே சொந்தமா பத்திரிக்கை சட்ட பல்கலைக்கழகத்தை பழக்கும் போதே கையிலே கைப்பிரதி சொந்தமா முன்னேறியும் எந்த ஒரு பின்பலம்
பணக்கார கார்களாளி அல்லது மாமா மச்சான் உறவுகள் எவனும் தூக்கி விடாத ஒரு சுயமாக இந்த மண்ணின் தன் உழைப்பு மட்டுமே செலுத்தி மிக ஆகச்சிறந்த ஒரு தமிழ்நாட்டின் தலைமையாக ஒரு நீதி அரசர். அவர் நினைச்சா இன்னொரு அதிபர் இருந்த மாதிரி சந்திரில பணியில் இருக்கிற ஒரு நீதி அரசரை கூட்டு படத்தை தந்து வைக்க சொல்லலாம். இந்த வாய்ப்பு எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு பிறகுனால் சுயந்தாக உழைத்த உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரத்தை சாதி மத பேஸ்புக்கில் என்னுடைய அதில் மகிழ்ச்சியாக அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். வன்னியர் சமூகம் திருமணம் நடத்தி வைக்கிறாங்க, அண்ணன் மேடைக்கு போறாரு, ஒட்டுமொத்த குடும்பமே அப்படி வாஞ்சியோடு அவரை கட்டி பிடித்து முத்தமிட்டு அந்த திருமணத்துக்கு இந்த மாற்றம். இதையும் வரவேற்று பாராட்டுகின்ற என் சொந்த சமூக மக்கள் இருக்கிறார்கள். அதே சமூகம் நேற்றுக்கு அண்ணன் கூட படம் போட்டு ஒரு பேனர் வச்சுருக்காங்க காஞ்சிபுரத்தில், எங்கள் வேணுகோபால் அவர்கள் என் வருகைக்காக அங்கே காஞ்சியில் இருக்கிற பொன்மொழி, நீ எப்படா ரோல் முருகன் திருமாவளம் கூட ஒன்றா படம் பார்க்கலாம், 2 கோடியும் ஒன்றா போடலான்னு சொல்லி அந்த பேனரையும் அந்த கோடி கம்பத்தையும் உடச்சி நொறுக்கி கிழிச்சு அள்ளி போடுறான். இப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். ஆக நம்முடைய ஐயா ராஜேந்திர சோழனை போன்ற எங்களை போன்ற வளரும் இளைய தலைமுறையை கை தூக்கி விடுகின்ற ஆளுமைகள் இன்னமும் இருக்கிறார்கள். அவர்களை இது போன்ற மேடைகள் அங்கீகரித்து பாராட்டு ஊக்குவித்து அடுத்தடுத்து நம்மோடு களமாடிக்கொண்டிருக்கின்ற அந்த தமிழ் சமூகத்தின் எழுத்தாளர்களை, சிந்தனையாளர்களை, இலக்கியவாதிகளை போற்றுவதும் அவரை பாராட்டுவதும் அவர் உச்சியிலேயே வைத்து கொண்டாட வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்ற இந்த தமிழ் சமூகத்திற்கு இருக்கிறது, இந்த அரங்குக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, ஆக மிகச்சிறந்த ஒரு ஆளுமைக்கான இந்த படத்திறப்பு புத்தக வெளியீட்டு விழா நினைவேந்த நிகழ்வில் நானும் வரலாற்று பக்கங்களில் அந்த பதிவுகளில் எனது பெயரையும் சேர்த்துக் கொள்வதற்கு நல்வாய்ப்பு வழங்கிய நீதியரசர் அவர்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி ஐயா அவர்களுக்கு என் வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஐயா அவர்கள் ஒரு சிறந்த கைப்பந்தாட்டக்கார வீரராக இருந்திருக்கின்றார். தன் உடல் மீது மிகுந்த அக்கறை கொண்டவராக இருந்திருக்கின்றார். இறுதி நாட்களில் கூட நம்முடைய நண்பர் பார்த்திபன்